ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, சர்வீஸ் மெஷினாக என்ன, எதுக்காக வந்து சர்வீஸ் மெஷின் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். சர்வீஸ் மெஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு கான்செப்ட் தான் இந்த சர்வீஸ் மெஷ். ஒரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் கூடவே இருக்கிற டெடிக்கேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மெஷ். இந்த சர்வீஸ் மெஷ்ஷை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். சரி, ஒரு ஹோட்டல் புக்கிங் மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் தனக்கு தேவையான ஹோட்டல்ஸை புக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்ளிகேஷன் வந்து கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டரில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ஹோட்டல்ஸை புக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த சர்வீசஸ்லாம் ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கா, சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எவ்வளவு இருக்குது, எவ்வளோ எரர் ரேட் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்திருக்கு ஒரு நாளில், அப்புறம் இந்த சர்வீஸ்க்கு இந்த சர்வீஸ் எங்கே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சர்வீஸ் டிஸ்கவரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ ட்ரேசிங் ஃபங்க்ஷனாலிட்டி, மானிட்டரிங் ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஆட் பண்ணிடலாமா? ஆனால் இதெல்லாம் காமன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆச்சு. அப்ளிகேஷன் வந்து வெறும் பிஸ்னஸ் லாஜிக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரியான காமன் ஃபங்க்ஷனாலிட்டி லைக் ட்ரேசிங், மானிட்டரிங் டீட்டெயில்ஸ்லாம் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறது நல்லது கிடையாது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மெஷ் நமக்கு உதவி செய்வாங்க. இந்த அப்ளிகேஷன் கூடவே இருந்து ஒரு ப்ராக்ஸியாக வேலை செய்வாங்க. இந்த சர்வீஸ் மெஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன்லேருந்து தனக்கு தேவையான டீட்டெயில்ஸை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேசிங், பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், சர்வீஸ் டிஸ்கவரிக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அட்மின் அப்ளிகேஷன்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு தேவையான விஷயங்களை இந்த சைட் கார் சர்வீஸ் மெஷ் யூஸ் பண்ணி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ், அ செட் ஆஃப் ப்ராக்ஸிஸ். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் கஸ்டமர்ஸ்க்கு ஹோட்டலில் புக் பண்ண உதவி செய்யும். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர் பார்த்தீங்கன்னா அட்மின் டீமுக்கு இந்த அப்ளிகேஷன் லேயரை மானிட்டர் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும். இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். சப்போஸ் ஒரு யூசர் வந்து இந்த சர்வீஸை கால் பண்ணுறாங்க, அந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த ப்ராக்ஸி மூலமாக தான் இந்த சர்வீஸ்க்குள்ளே போகும். அந்த ரெக்வஸ்ட் இந்த சர்வீஸ்க்கு போகும்பொழுது இந்த ப்ராக்ஸி சில டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணி இந்த ட்ரேசிங்க்கும் மானிட்டரிங் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேசிங் டீட்டெயில்ஸ் கிடைக்குது, மானிட்டரிங்க்கு தேவையான டீட்டெயில்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ எல்லா ரெக்வஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி மூலமாக தான் இந்த சர்வீஸ்க்கு உள்ளே போகும். சப்போஸ் இந்த சர்வீஸ் வந்து இந்த சர்வீஸை கால் பண்ணணுன்னா, அப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி மூலமாக தான் ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும்போது அந்த டீட்டெயில்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த ட்ரேசிங்க்கும் மானிட்டரிங்க்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மெஷ் ஒர்க் ஆகுது. இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு தேவையான ஃபீச்சர்ஸை நம்ம வந்து அப்ளிகேஷன்லேருந்து பிரித்து வெளியில் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லது, ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். ஸோ சர்வீஸ் மெஷ் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக சர்வீஸ் மெஷ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் கெரியர். தேங்க்யூ.